ஜெயலலிதா செய்த அட்டூழியங்கள்லேயே மிக மோசமான அட்டூழியம் இது வந்து. அதுக்கு ஒரு ஆண்டு கழித்து 1.5 லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்க வேலையிலேருந்து நீக்கினாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்ட்டு. அதே காலகட்டத்தில் ஆடு மாடெல்லாம் பலியிடுறதுக்கு தடை விதித்தாங்க. இந்த மதமாற்ற தடை சட்டத்தோடு சேர்ந்து அதுவும் வந்தது. ஆனால் இந்த மதமாற்ற தடை சட்டன்றது வந்து ரொம்ப ஒரு, அதாவது வந்து மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. மோசமான, அதாவது வந்து மக்கள் மத்தியில் பெரிய, அதாவது வந்து ஜெயலலிதாவை வழக்கமாக ஆதரிக்கிறவர்களே கொந்தளித்து போய் எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்திசைவாக நடந்துக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நடந்துக்கிறது, கவர்மெண்ட்டு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வந்து, அதுவும் குறிப்பாக கான்ட்ரவர்ஷியலான திட்டங்கள்லாம் ஒருபடி மேலேயே போய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எடுப்பது என்பது தினத்தந்தி பேப்பரோட முக்கியமான அணுகுமுறைகளில் ஒன்றாக இருந்தது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தப்போ தினத்தந்தி பேப்பர் அந்த மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து எழுத ஆரம்பிச்சுது. எதிர்த்து எழுத ஆரம்பிச்சது வெளிப்படையாக. அந்த மாதிரி அவங்க வரலாறுலேயே அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. அந்த ஜாயிண்ட் ஸ்ட்ரகிள் கமிட்டிக்காக ஏற்பாடு செய்த ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ராபர்ட்சன் சர்ச்சில் 24 அக்டோபர் 2002 நடந்தது. அதில் கலைஞர் பேசினார், அன்றைய எதிர்கட்சி தலைவர் கலைஞர் பேசினார். அவர் தான் சிறப்பு விருந்தினர். நேரடியாக வந்தார், நேரில் வந்தார் கலைஞர். சிறப்பு விருந்தினர் கலைஞர் தான் சிறப்பு விருந்தினர். அதில் தான் அவர் பேசும்போது சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொன்னார். அதாவது அம்மையார் ஜெயலலிதா அன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருந்த குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட இந்த சட்டம் இல்லை, அதை விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தான் இந்துத்துவவாதி என்பதை நிரூபிக்கிறார். பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சொல்வதற்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லாதவர் ஜெயலலிதா. அண்ணா பெயரில் கட்சி நடத்தி கொண்டு மதமாற்ற தடையும் சொட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்லாம் கடுமையாக கலைஞர் அந்த கூட்டத்தில் பேசினார். அது உண்மையும் கூட. அதாவது வந்து என்னென்னா, அன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருந்த குஜராத்தில் மோடி கவர்மெண்ட்டில், அன்றைக்கி மோடிக்கு சிஎம், அங்கே கூட வந்து இந்த மதமாற்ற தடை சட்டம் வரலை. அதுக்கு பிறகு தான் அங்கே வந்தது. அவங்க வந்து தெருவில் இறங்கி போராடுவாங்கன்னு ஜெயலலிதா எதிர்பார்க்கல. வழக்கம் போல் நம்ம எதை செஞ்சாலும் மக்கள் வந்து சோத்தால் எடுத்த பிண்டங்களாக இருப்பாங்க, நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு போயிடலான்னு ஜெயலலிதா நினச்சாங்க. இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் நினைத்ததும் செய்ததும் உங்கள் கனவுகளும் தவறானவை, நீங்கள் எங்கள் உரிமைகளில் தலையிடி, எங்களுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிடுகிறீர்கள் என்ற கொந்தளிப்பு வந்து நாடார் சமூகத்தினரிடம், குறிப்பாக நாடார் சமூகத்தினரும் பல சமூகங்களிடமும் வந்தது, குறிப்பாக அவர்களிடம் வந்தது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 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 ரீஜனில் ஜெயலலிதாவோட மதமாற்ற தடை சட்டத்தை பிஜேபி வரவேற்குது, ஆர்எஸ்எஸ் வரவேற்குது, இந்து முன்னணி வரவேற்குது, திமுக எதிர்க்குது. ஆனால் மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுக இருக்குது, எல்லா எதிர்கட்சிகளையும் எதிர்க்குது, காங்கிரஸ், திமுக, ரெண்டு இடதுசாரிகள், விசிகா, மதிமுக எல்லாம் எதிர்க்கிறாங்க. கலைஞர் வந்து அது எப்பேற்பட்ட தில்லாலங்கடி வேலை செய்வார். கலைஞர்ன்றதுக்கு உதாரணம், இந்த மதமாற்ற தடை சட்டம் அந்த மாநாட்டில் வந்து கலைஞர் உட்காந்துருக்காரு, கலைஞர் பக்கத்தில் இடதுசாரி தலைவர்கள், மதிமுக, விசிகா எல்லோரும் இருக்காங்க. ஆனால் இவர் பிஜேபியில் அங்கங்கே வைக்கிறார். அது ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணியில் இல்லை, ஆனால் அவங்க அஜெண்டாவை இங்கே செயல்படுத்துகிறாங்க. பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி இந்த அமைப்புகள் எல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தை ஆதரித்து ஜெயலலிதாவுக்கு பின்னால் நின்னாங்க. ஆனால் இந்த ஆடு மாடு கோழியத்தை பலியிடுற தடை மசோதாவை வந்து சட்டத்தை ஒரு பிரிவினர், அவங்க குறிப்பாக பிராமின் டாமினேட்டடு பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்திய இந்து முன்னணி அந்த ராமகோபால் அந்த பிரிவு மட்டும்தான் ஆதரிச்சதை ஒழிய, ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய ஜாதிய இந்துக்கள், பார்ப்பனர் அல்லாத அமைப்புகள், இவங்கள்லாம் அதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. திமுக, காங்கிரஸ், ரெண்டு இடதுசாரிகள், பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, வானவில் கூட்டணி. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, பாஜகவோட போய் சேர்ந்தாங்க. 2003-1999 ஆட்சியில் இருந்த பாஜக கடைசி காலத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்தப்போ கலைஞர் அதில் எலெக்ஷனுக்கு ஒரு மாதம் முன்னால் ஓடி வந்து இங்கே சேர்ந்துக்கிட்டாரு. ஆனால் ஜெயலலிதா பிஜேபியோட போய் சேர்ந்தாங்க. பாண்டிச்சேரியோட சேர்ந்து 40 சைபர் 40 May 18, 2004 திடீர்னு ஜெயலலிதா காலையில் இந்த மாதிரி ஒரு 12 மணி வாக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நான் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்குகிறேன், நான் வந்து நல்ல எண்ணத்தில் தான் கொண்டு வந்தேன், யாருக்கும் வந்து யாருடைய வழிபாட்டு உரிமையை நான் பறிக்கல, ஆனால் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதனால் அப்போ பிஜேபியோட கோர் அஜெண்டாவை தான் நிறைவேற்றுறதுன்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தன்னுடைய வழக்கில் தான் வெற்றி பெற காரணமாக இருக்கலாம் என்று அம்மையார் நம்பினார் என்று ஒரு கருத்து உண்டு. உடனே இதுக்கு வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட்னா அறிவோட தான் பேசுறியா, நீ புத்தி இருக்கா உனக்கு, எல்லாம் பச்சவனா நீ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் பிஜேபிக்குன்னா என் சம்மந்தம் கவர்மெண்ட் இருந்ததுனா அப்படின்னு சில அறிவாளிகள் கேட்பாங்க. நம்ம சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சவங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. நேயர்களுக்கு வணக்கம்.
இன்றைய அரசியல் சூழல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் கார்த்திக். இன்றைய அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், நம்ம அரசியல் சூழல் நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பேசியிருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் கேட்க விரும்புகிற விஷயம், 2002 ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மதமாற்ற தடை சட்டம், பிறகு 2004 அவரே வந்து அதை வாபஸ் வாங்கினாங்க. அந்த நிகழ்வை பற்றி கூறுங்க. அதில் நடந்த அரசியல் என்ன? எதனால் அந்த சட்டம் கொண்டு வந்து 2004 பிறகு வாபஸ் பெறப்பட்டது? நல்ல சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் அது. 2002 அக்டோபர் 5 முதலமைச்சர் ஜெயலலிதா திடீரென்று ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தார். அதுலேருந்து ஒரு 3 சட்டமன்றம் கூட போகுது. அவசர சட்டம் எப்போ கொண்டு வருவாங்கன்னா, சட்டமன்றம் கூடாத நேரத்தில் தான் அவசர சட்டம் கொண்டு வருவாங்க, ஏதோ முக்கியமான நிகழ்வுன்னு. அதுக்கு பிறகு சட்டமன்றம் கூடும்போது அந்த அவசர சட்டத்துக்கு மாற்று மசோதா வைக்கப்பட்டு அது சட்டமாக நிறைவேற்றப்படும். திடீர்னு வந்து அக்டோபர் 5, 2002 சட்டமன்றம் கூடுவதற்கு 3 இருக்கும் பொழுது ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தார். என்னென்னா, மதமாற்ற தடை சட்டம். அதாவது வந்து கட்டாயப்படுத்தி யாராவது யாரையாவது மதம் மாற்றுறாங்கன்னா அது வந்து தண்டனைக்குரிய குற்றம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொதுவாக யாராவது யாரையாவது மதம் மாற்றினாங்க அப்படின்னா 3 சிறை, 50,000 அபராதம். பொதுவான இதில் அதுவே வந்து குழந்தைகள், மைனர்ஸ், பெண்கள், SC ST பிரிவை சார்ந்தவர்கள் இவங்களை மதம் மாற்றினாங்கன்னா 5 சிறை, 1,00,000 அவதானம் அபராதம். அந்த சட்டத்தில், அவசர சட்டத்தில் இருக்குது. அவசர சட்டம்னா உடனே அது அமலுக்கு வந்துடும். இதை தவிர வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து மதம் மாறி தானே விரும்பி மதம் மாறணும் அப்படின்னு விரும்புகிறாங்கன்னா, அந்த மதம் மாற்ற நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதில் பங்கு பெறுறதுக்கு முன்னால் லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்கிட்ட போய் சொல்லி அவர் வந்து தான் மதம் மாறுறான் அப்படின்னு சொல்லி லோக்கல் மேஜிஸ்ட்ரேட்டோட அனுமதி வாங்கின பிறகு தான் அவர் வந்து அங்கே வந்து மதம் மாற முடியும். அதை மீறி அவர் வந்து தான் வந்து மேஜிஸ்ட்ரேட் அனுமதி இல்லாமல் மதம் மாறினார்னா அவருக்கு வந்து 1 சிறை, 1,000 அபராதம். இந்த மாதிரிலாம் கொடூரமான ஒரு சட்டம் இது வந்து. இந்த சட்டத்தை வந்து இவங்க அக்டோபர் 5, 2002 கொண்டு வராங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவசர சட்டத்தை எப்போ கொண்டு வருவாங்கன்னா, சட்டமன்றம் அமுலில் இல்லாதப்ப. சாதாரணமாக ஒரு சட்டத்தை இப்போ திருவாளர் பொதுஜனம் புரிந்து கொள்வதற்காக ஒரு விஷயத்தை நான் விளக்க விரும்புகிறேன். ஒரு சட்டம் எப்படி ஏற்றப்படுகிறது? சட்டமன்றம் கூடி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படும், ஆங்கிலத்தில் பில். அது வந்து தீர விவாதம் பண்ணி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு, எதிர்ப்பு ஆதரவு ரெண்டும் இருக்கும், சில சட்டங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்படும், ஆதரவு அதிகமாக இருந்தனா சட்டம் நிறைவேறும். அதை நிறைவேற்றின பிறகு சட்டமன்றத்திலேருந்து அது வந்து ஆளுநரின் ஒப்புதல் பெறணும்னா ஆளுநருக்கு அனுப்புவாங்க, இல்லைன்னா கவர்னருக்கு அனுப்புவாங்க, இது பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இதுதான் சாதாரணமாக ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிற முறை. அவசர சட்டன்றது என்னன்னா, எல்லா காலத்துலேயும், ஆண்டின் எல்லா காலங்கள்லையும் வந்து சட்டமன்றம் ஃபங்க்ஷன் பண்ணாது, நடந்துட்டு இருக்காது. வருஷத்துக்கு வந்து 60 என்னமோ தான் அதிகபட்சம், அவ்வளோதான் இருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது அப்படின்னா அவசர சட்டம் பிறப்பிப்பாங்க. அவசர சட்டம் பிறப்பிக்கிறாங்கன்னா உடனடியாக அந்த சட்டம் அமலுக்கு வரும். ஆனால் ஒரு 3 காலத்திற்குள்ள, அதிகபட்சம் 6 காலத்துக்குள்ள சட்டமன்றம் கூடும்போது இந்த அவசர சட்டத்துக்கு மாற்று மசோதா சட்டம் கொண்டு வரப்பட்டு அது சபையில் நிறைவேறின பிறகு அது வந்து கவர்னரோட ஒப்புதலுக்கு போன பிறகு, அப்புறம் பிரசிடெண்டோட ஒப்புதலுக்கு போன பிறகு, சில சமயத்தில் கவர்னர் ஒப்புதல் போதும், சில சமயத்தில் ஜனாதிபதி ஒப்புதல் வேணும். அங்கே போன பிறகு, நிறைவேறின பிறகு தான் அது சட்டமாக மாறும். இதுதான் முறை. அவசர சட்டத்தை ரொம்ப ரேராக தான் கொண்டு வருவாங்க, ஏதோ பெரிய நிகழ்வு இருக்குன்னா தான் கொண்டு வருவாங்க. மதமாற்ற தடை சட்டத்தை, அதுவும் இன்னும் சட்டமன்றம் கூடுறதுக்கு 3 வாரங்களே இருக்கும்போது ஜெயலலிதா கொண்டு வந்தார். ஜெயலலிதா செய்த அட்டுழியங்கள்லேயே மிக மோசமான அட்டுழியம் இது வந்து. அதுக்கு ஒரு ஆண்டு கழித்து 1.5 அரசு ஊழியர்கள் அவங்க வேலையிலேருந்து நீக்கினாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்ட்டு. அதே காலகட்டத்தில் ஆடு மாடெல்லாம் பலியிடுறதுக்கு தடை விதித்தாங்க. இந்த மதமாற்ற தடை சட்டத்தோடு சேர்ந்து அதுவும் வந்தது. ஆனால் இந்த மதமாற்ற தடை சட்டன்றது வந்து ரொம்ப ஒரு, அதாவது வந்து மாநில அளவில், தேசிய அளவில், சர்வதேச அளவில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு. மிகப்பெரிய அளவில் கொந்தளிப்பு. அதாவது நான் வந்து அப்போ வந்து ANI செய்தி நிறுவனத்தில் செய்தியாளராக பணியாற்றி கொண்டிருந்த காலம், மோசமான, அதாவது வந்து மக்கள் மத்தியில் பெரிய, அதாவது வந்து ஜெயலலிதாவை வழக்கமாக ஆதரிக்கிறவர்களே கொந்தளித்து போய் எதிர்த்து பேச ஆரம்பித்தார்கள். ஏன்னா எல்லா கட்சிகள்லையுமே வந்து இந்த கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. நீங்கள் பார்த்து, குறிப்பாக நாடார் சமூகத்தில் வந்து கிறிஸ்தவ, ஹிந்து நாடார், கிறிஸ்டியன் நாடாரும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா வந்து ஹிந்து நாடார், அம்மா வந்து அவங்களும் ஹிந்து நாடார், அவங்களுக்கு 2 பொண்ணு 1 பையன் அப்படி இருக்குன்னா
முதல் பொண்ணை அவங்க கிறிஸ்டியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ரெண்டாவது பையன் ஹிந்துவை கல்யாணம் பண்ணியிருப்பான், மூணாவது பொண்ணு ஹிந்துவை கல்யாணம் பண்ணியிருப்பா இல்லை கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஒரு குடும்பத்திலே வந்து ஒரு ஹிந்து நாடார் குடும்பத்திலேயே ஒரு கிறிஸ்டியன் நாடாரையும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி ஒரு கிறிஸ்டியன் நாடார் குடும்பத்திலே ஒரு ஹிந்துவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப வழக்கமாக இன்றைக்கும் நாடார் கம்யூனிட்டியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, வேறு கம்யூனிட்டிஸ்லேயும் அதிகமாக இருக்குது, குறிப்பாக நாடார் கம்யூனிட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப சகஜம். அந்த இடங்களில் இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு, மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தினத்தந்தி பேப்பர், இந்த தினத்தந்தி பேப்பர் வந்து உங்களுக்கு தெரியும், தினத்தந்தி பேப்பர் தமிழ்நாட்டோட முன்னணி பேப்பர், கிட்டத்தட்ட ஐ திங்க் 75-80 ஆண்டுகளாக வந்துகிட்டு இருக்க பேப்பர். அந்த பேப்பர் வந்து எப்பயுமே யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கும். அது பொதுவான ஒரு ஸ்டாண்டு. இப்போ வந்து ஜெயலலிதா முதலமைச்சர்னா ஜெயலலிதா நியூஸு ஃபோட்டோ பேஜ் 1 வரும், கலைஞர் வந்து கலைஞர் எதிர்கட்சித் தலைவர் அவரோட நியூஸு ஃபோட்டோ 9 பக்கத்தில் வரும், 7 பக்கம் இல்லை 9 பக்கத்தில், 5 பக்கம் இல்லை 7 பக்கம் இல்லை 9 பக்கம் உள்ளே தான் இருக்கும். ஜெயலலிதா சிஎம்னா ஜெயலலிதா பேஜ் 1, கலைஞர் வந்து பேஜ் 5, 7, 9. அதே கலைஞர் சிஎம் ஆகிட்டார்னா அடுத்த நாளே கலைஞர் பேஜ் 1 மெயின் பேஜ், ஜெயலலிதா பேஜ் 5 or 7, 9. அதே மாதிரி எல்லா விஷயத்துலையும் கவர்மெண்ட்டுக்கு ஒத்திசைவாக நடந்துக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக நடந்துக்கிறது, கவர்மெண்ட்டு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வந்து அதுவும் குறிப்பாக கான்ட்ரவர்ஷியலான திட்டங்கள்லாம் ஒருபடி மேலேயே போய் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எடுப்பது என்பது தினத்தந்தி பேப்பரோட முக்கியமான அணுகுமுறைகளில் ஒன்றாக இருந்தது. பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தப்ப தினத்தந்தி பேப்பர் அந்த மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து எழுத ஆரம்பிச்சு, எதிர்த்து எழுத ஆரம்பிச்சு வெளிப்படையாக. அந்த மாதிரி அவங்க வரலாறுலேயே அதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. ஐ திங்க் அவங்க 75 or 80 ஆகுது அந்த பேப்பரை ஆரம்பித்து, சரி சி ப ஆதித்யநாத் ஆரம்பித்த பேப்பர். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களோட திட்டங்களுக்கு எதிரான செய்திகளை ரொம்ப கம்மியாக தான் பிரசுரிப்பாங்க, அதை ஊக்குவிக்க மாட்டாங்க. ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம்னா தைரியமாக வந்து அரசு ஆதரித்து தான் அவங்க எழுதுவாங்க. ஆனால் இந்த மதமாற்ற தடை சட்டத்தில் மட்டும், 2002 ஜெயலலிதா கொண்டு வந்த மதமாற்ற தடை சட்டத்தில் ஆச்சரியப்படத்தக்க அளவில், நான்லாம் வந்து எனக்கு வந்து முதல்ல ஒரு செய்தியாளனா அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம், தந்தி பேப்பர் தினத்தந்தி பேப்பர் மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து கடுமையான ஒரு போக்கை மேற்கொண்டது. எப்படின்னா, மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா, உலகம் பூரா நடந்த ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பேட்டிகள், பேச்சுக்கள், அது தொடர்பான வழக்குகள், அது தொடர்பான சர்ச்சைகள், இது எல்லாத்துக்கும் எவ்வளவு கவரேஜ் ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அதை வந்து அவங்க பேப்பரில் அவங்க கொடுத்தாங்க. என்ன காரணம் சார்? அது சொல்ல வரேன் சொல்கிறேன். அது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது எங்கேயாவது ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு 400 பேர் இருக்க ஒரு கிராமத்தில் மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக ஒரு கூட்டம் நடக்குது, ஆர்ப்பாட்டம் நடக்குதுன்னா அதை ஒரு அதை வந்து ஒரு குவார்ட்டர் பேஜ் நியூஸ் போடுவாங்க. அந்த லெவலுக்கு வந்து மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக தந்தி பேப்பர் செயல்பட ஆரம்பிச்சது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வந்து அந்த சமூகம் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள். இந்த நாடார் ஹிந்துஸாக இருக்கவங்களுக்கு கிறிஸ்துவத்தின் மீது, இயேசுவின் மீது, அந்த ஜபத்தின் மீது ஒரு இனம் புரியாத ஒரு பற்றுதல், ஒரு ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா ஒரு அஃபினிட், ஒரு ஈடுபாடு வந்து எப்பயுமே இருந்தது. எப்பயுமே அரசு ஆதரிக்கக்கூடிய அந்த தந்தி பேப்பரை அதிகமாக இதை எதிர்த்து எழுத ஆரம்பிச்சு. சென்னையில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி அக்டோபர் 24, 2002 எக்மோரில் வந்து இந்த ராபர்ட்சன் சர்ச்சுன்னு ஒன்று இருக்குது. நம்ம இங்கேருந்து போகும்போது அந்த பிரிட்ஜு இறங்கி ரைட்டில் போனோன்னா தந்தி ஆஃபீஸுக்கு போவோம், இந்த லெஃப்டில் திரும்பினோன்னே அந்த பெரிய பிரிட்ஜு ஏறும்போது லெஃப்ட் சைடில் இருக்கும் மிகப்பெரிய ஒரு சர்ச். அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடந்தது, அதாவது ஜாயின்ட் ஸ்ட்ரகிள் கமிட்டின்னு ஒன்று போட்டிருந்தாங்க, மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிரான ஒரு போராட்ட குழு ஒன்று. அதில் பல கட்சிகளின் தலைவர்கள், திமுக, காங்கிரஸ், ரெண்டு இடதுசாரிகள், விசிக, மதிமுக, இந்த மாதிரியான பல கட்சிகளின் தலைவர்கள் வந்து அதில் உறுப்பினர்களாக இருந்தாங்க. பல சமூக குழுக்கள், ஜாதி அமைப்புகள், நாடார் சங்கங்கள், வியாபாரிகள் சங்கம், கிறிஸ்துவ அமைப்புகள் சொல்லவே தேவையில்லை, பல கிறிஸ்துவ அமைப்புகள், இவங்க எல்லாம் அதில் வந்து அங்கம் வகித்தாங்க. அந்த ஜாயின்ட் ஸ்ட்ரகிள் கமிட்டிக்காக ஏற்பாடு செய்த ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் ராபர்ட்சன் சர்ச்சில் அக்டோபர் 24, 2002 நடந்தது. அதில் கலைஞர் பேசினார், அன்றைய எதிர்கட்சித் தலைவர் கலைஞர் பேசினார், அவர் தான் சிறப்பு விருந்தினர். நேரடியாக வந்தார், நேரில் வந்தார் கலைஞர், சிறப்பு விருந்தினர், கலைஞர் தான் சிறப்பு விருந்தினர். அதில் தான் அவர் பேசும்போது சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை சொன்னார், அதாவது ஹிந்து என்றால் திருடன் அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னார். அந்த கூட்டத்தில் தான் அவர் சொன்னார். அதற்காக அவர் மீது வழக்குகள்லாம் போடப்பட்டது. 2006 அவர் சிஎமான பிறகு கூட அந்த வழக்கு வந்து சென்னை நீதிமன்றத்தில் நடந்தது. அது வந்து அஃப்கோர்ஸ் அதுக்கு பிறகு அவர் இருந்து விடுதலை செய்யப்பட்டார். அந்த மீட்டிங்கில் கலைஞர் வந்து பிச்சு உதறினார் ஜெயலலிதா அரசாங்கத்தை வந்து,
மதமாற்ற தடை சட்டம் என்பது தலித்துகளுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, சிறுபான்மையின மக்களுக்கு, இந்து மதத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிரானது, அவர்களுக்கு வாழ்நாளில் விடுதலையே கிடைக்காது, நீ மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தேன்னா. அம்மையார் ஜெயலலிதா அன்றைக்கு பாஜக ஆட்சியில் இருந்த குஜராத், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட இந்த சட்டம் இல்லை, அதை விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தான் இந்துத்துவவாதி என்பதை நிரூபிக்கிறார். பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சொல்வதற்கு கிஞ்சித்தும் தகுதி இல்லாதவர் ஜெயலலிதா. அண்ணா பெயரில் கட்சி நடத்தி கொண்டு மதமாற்ற தடையும் சொட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜெயலலிதாவை மக்கள் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னா கடுமையாக கலைஞர் அந்த கூட்டத்தில் பேசினார். அது உண்மையும் கூட. அதாவது வந்து என்னென்னா, அன்னைக்கு பாஜக ஆட்சியில் இருந்த குஜராத்தில் மோடி கவர்மெண்ட்டில், அன்றைக்கு மோடி சிஎம், அங்கே கூட வந்து இந்த மதமாற்ற தடை சட்டம் வரலை. அதுக்கு பிறகுதான் அங்கே வந்தது, இதுக்கு பிறகுதான் அங்கே வந்தது. ஸோ அந்த கூட்டம் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு கூட்டம், ரொம்ப மைல்கல் அந்த கூட்டம். என்னால் அந்த நான் என்னுடைய பத்திரிகை உலக வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இந்த 33-35 ஆண்டுகளில் வந்து நான் வந்து மறக்க முடியாத சில பொதுக்கூட்டங்களை பட்டியலிட சொன்னால், நிச்சயமாக என்னால் நம்பர் 1 வந்து அக்டோபர் 24, 2002 மதமாற்ற தடை சட்டத்துக்கு எதிராக ஜாயின்ட் ஸ்ட்ரகிள் கமிட்டி கூட்டு போராட்ட குழு ஏற்பாடு செய்திருந்த அந்த பொதுக்கூட்டம், கலைஞருடைய உரை, அதை வந்து என்னால் நினைவு கூற முடியும். அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக மக்கள் வந்திருந்தாங்க. ஒரு கேள்வி, அதில் காரணம் வந்து கலைஞர் அவர் பேசினதுனாலயா, இல்லை ஜென்ரல் அந்த கூட்டமே வந்து ஒரு கலைஞர் பேசினது மட்டும் காரணம் இல்லை, மதமாற்ற தடை சட்டம் பலரையும் கோபத்தில் ஆழ்த்தியிருந்தது. அதாவது வந்து மத நம்பிக்கை உள்ள இந்துக்களே, மத நம்பிக்கை உள்ள இந்துக்கள், கோயில்களுக்கு போய் வழிபடக்கூடிய இந்துக்களே, மதம் மாறுறதை நீ தடை செய்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது என்ற கடும் ஜனத்துக்கு ஜெயலலிதா மீது ஆளானார்கள். அதில் வந்து ரொம்ப ஜெயலலிதா வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை செய்தார், பிற்காலத்தில் அவர் திருத்தி கொண்டார். அது வேறு. இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகளில் ஒன்றான நாடார் சமூகம், அவர்கள் வந்து வர்த்தகர்கள் அடிப்படையில், ட்ரேடர்ஸ் கம்யூனிட்டி, அந்த நாடார் சமூகத்தில் அவங்கள பகைச்சிக்கிட்டு அரசியல் ரீதியாக யாரும் ஆள்றதுன்றது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஏன்னா நிர்வாக ரீதியாகவும் வாக்கு வங்கி ரீதியாகவும் அவர்கள் வந்து செல்வாக்குமிக்க ஒரு இனம். அவர்கள் அவங்க வந்து தெருவில் இறங்கி போராடுவாங்கன்னு ஜெயலலிதா எதிர்பார்க்கல. வழக்கம் போல் நம்ம எதை செஞ்சாலும் மக்கள் வந்து சோத்தால் எடுத்த பிண்டங்களாக இருப்பாங்க, நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு போயிடலான்னு ஜெயலலிதா நினச்சாங்க. இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்களே, நீங்கள் நினைத்ததும் செய்ததும் உங்கள் கனவுகளும் தவறானவை, நீங்கள் எங்கள் உரிமைகளில் தலையிடி, எங்களுடைய வழிபாட்டு உரிமையில் தலையிடுகிறீர்கள் என்ற கொந்தளிப்பு வந்து நாடார் சமூகத்தினரிடம், குறிப்பாக நாடார் சமூகத்தினரும் பல சமூகங்களிடமும் வந்தது, குறிப்பாக அவர்களிடம் வந்தது. ஏன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 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 ரீஜனில் ப்ளஸ் அந்த கம்யூனிட்டியில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஹிந்து நாடார் ஃபேமிலியில் 3 குழந்தைங்க இருக்குன்னா ஒரு குழந்தை பொண்ணோ ஆணோ கிறிஸ்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரியான கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய ஒரு சமூகம், அதாவது அரேஞ்ச்டு மேரேஜ் நாட் லவ் மேரேஜ், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த அம்மா தொட்டுட்டாங்க. இந்த விஷயம் வந்து போப் வரைக்கும் போச்சு, போப் வரைக்கும் போச்சு. சரி, என்னாச்சு, ஜெயலலிதா இதை பண்ணப்போ எல்லா கட்சிகளையும் அவங்களை எதிர்த்தது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அப்போ மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கம், திமுக அதில் அங்கே வகிக்குது, திமுக அங்கே இருக்குது, ஆனால் பிஜேபியோட பாலிசியை ஜெயலலிதா செயல்படுத்துகிறாங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். அது வந்து ஜெயலலிதாவோட மதமாற்ற தடை சட்டத்தை பிஜேபி வரவேற்குது, ஆர்எஸ்எஸ் வரவேற்குது, இந்து முன்னணி வரவேற்குது, திமுக எதிர்க்குது, ஆனால் மத்தியில் வாஜ்பாய் அரசாங்கத்தில் திமுக இருக்குது. எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்குது, காங்கிரஸ், திமுக, 2 இடதுசாரிகள், விசிகா, மதிமுக எல்லாம் எதிர்க்கிறாங்க. கலைஞர் வந்து அது எப்பேற்பட்ட தில்லாலங்கடி வேலை செய்வார். கலைஞர்ன்றதுக்கு உதாரணம், இந்த மதமாற்ற தடை சட்டம் அந்த மாநாட்டில் வந்து கலைஞர் உட்காந்துருக்காரு, கலைஞர் பக்கத்தில் இடதுசாரி தலைவர்கள், மதிமுக, விசிகா எல்லோரும் இருக்காங்க, ஆனால் இவர் பிஜேபியில் அங்கங்கே வைக்கிறார். அது ஜெயலலிதா பிஜேபியோட கூட்டணியில் இல்லை, ஆனால் அவங்க அஜெண்டாவை இங்கே செயல்படுத்துகிறாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அப்போ நடந்தது அந்த விஷயம், ஏன் அதை அவங்க பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி எழும்புது. அது எதனாலன்னா, அவங்க டான்சி ஜட்ஜ்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்போ 2003 நவம்பரில் தான் விடுதலையானாங்க. 2002 அவங்க அந்த அப்பீலுக்கு அங்கே போனோடனே அவங்க வந்து இதில் தான் தண்டிக்கப்படுவது உறுதின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. அப்போ எப்படியாவது தப்புவதற்கு அன்றைக்கு கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட்டு, ஸோ பிஜேபியோட உதவி இந்த வழக்கில் தான் விடுதலையாவதற்கு தேவையாக இருக்கிறது என்று அவர் நம்பினார். நீங்கள் கேட்கலாம், ஜுடிஷியரி இண்டிபெண்ட் பாடி, பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சா எப்படி சார் விடுதலை பண்ண முடியும், அபத்தமாக இல்லையா? விவரம் அறிந்தவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்பது புரியும். இதற்கு மேல் நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, ஏன்னா அது நீதிமன்ற அவமதிப்பாகும். பிஜேபியோட கோர் அஜெண்டாவை ஜெயலலிதா ஏன் செயல்படுத்த விரும்பினாங்கன்றதுக்கு ஜெயலலிதாவின் டான்சி வழக்கும் ஒரு சாட்சி. இந்த விஷயம் வந்து நாடு பூரா மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பிச்சு, ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியில் இருக்குது, பிஜேபி கவர்மெண்ட்டில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய திமுக இந்த மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்க்குது, தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபி இந்த மதமாற்ற தடை சட்டத்தை ஆதரிக்குது, ஆர்எஸ்எஸ் ஆதரிக்குது, இந்து முன்னணி ஆதரிக்குது, டெல்லி பாஜக வந்து மௌனம் காக்குது, அமைதியாக இருக்குது, எதிர்ப்பும் இல்லை ஆதரிக்கும் இல்லை,
ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவர்கள் தலைவர்கள் ஜெயலலிதாவை ஆதரிக்கிறாங்க. நாடு தழுவிய அளவில் இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. பாஜக ஆட்சி செய்து கொண்டிருந்த பல மாநிலங்களில் கூட இந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை. நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தார், அங்கு கூட இது கொண்டு வரப்படவில்லை, பிற்பாடு கொண்டு வரப்பட்டது. ஒரிசாலையும் ஆந்திர பிரதேசிலையும் இந்த மதமாற்ற தடை சட்டம் அப்பயே இருந்தது, ஆனால் அங்கு வெவ்வேறு காரணங்களால் அது இருந்தது. இங்கே தமிழ்நாட்டில் இது அப்போ தான் கொண்டு வரப்பட்டது. கொந்தளிப்பை ஏற்படுத்தியது, தமிழகத்திற்குள்ள பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. திமுக அதை வந்து நல்லா வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா வாஜ்பாய் அரசு 99 வந்து 2002-3 அவங்க வந்து ரொம்ப அன்பாப்புலராக ஆரம்பிக்கும் போது ஜெயலலிதா அவங்களோட அஜெண்டாவுக்கு தேவையானது ஒரு காரியத்தை செய்யும் போது ஜெயலலிதா ஹிந்துத்வாவை நோக்கி நகர்கிறார் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. அதற்கு காரணம் நான் சொன்னது போல டான்ஸு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் அங்கு நிலுவையில் இருந்ததால், மத்தியில் பாஜக அரசு இருந்ததால் ஜெயலலிதா அப்படி செய்கிறார், ஹிந்துத்துவ அஜெண்டாவை கையில் எடுக்கிறார் என்று பரவலான ஒரு கருத்து நிலவியது. இன்ட்ரெஸ்டிங்லி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கு போப் போப்பாண்டவராக இருந்த போப் ஜான் பால் II இந்த மதமாற்ற தடை சட்டத்தை எதிர்த்து பேசினான். அதாவது உலகம் முழுவதிலும் உள்ள கிறிஸ்துவ அமைப்புகள், அவங்களோட இந்த கிறிஸ்டியன் அசோசியேஷன்ஸ், கேத்தலிக் அசோசியேஷன்ஸ், பல கிறிஸ்துவ அமைப்புகள் இருக்கு இல்லையா எல்லா மட்டங்களையும், அங்கெல்லாம் வந்து இதை எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க. தமிழகம் வந்து உலகத்தின் வரைபடத்தில் வேர்ல்டு மேப்பில் தமிழகம் இடம்பெற ஆரம்பித்தது. அமெரிக்காவில் பல இடங்களில், பல மாநிலங்களில், மாகாணங்களில் கூட வந்து இந்த பிரச்சனை வந்து விவாதிக்கப்பட்டது, பேசப்பட்டது. இதனால் தமிழகம் அங்கே தெரிய ஆரம்பித்தது. ஜெயலலிதா என்ற தலைவர் தெரிய ஆரம்பித்தார். அங்கே வந்து உலகம் முழுவதிலும் கிறிஸ்டன் டாமினேஷன் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். அந்த உலகின் நம்பர் ஒன் மதம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்டியானிட்டி தான். ஜான் போப் ஜான் பால் II போப்பாண்டவர் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை தமிழகம் இந்தியாவில் ஒரு மாநிலம் நிறைவேற்றியிருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, இதை அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும், இது வந்து மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு வந்து போப்பா வந்து பேசினார். வழக்கமாக போப் பேச மாட்டார். போப் பேசினார்னா அதுக்கு ஒரு வினை இருக்கும். நீங்கள் 1000 தான் போப்பை கிண்டல் பண்ணி பாவாடை கிறிஸ்டியானிட்டியை பற்றியெல்லாம் நக்கல் அடித்தாலும், போப் ஜான் பால், போப்பாண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாருனா, உங்களுக்கு எதிராக பேசுகிறாருனா, கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒரு வேலை கொடுப்பீங்க. ஏன்னா சர்வதேச அளவில் கிறிஸ்தவர்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. போப் அப்படி பேசினோன்னே ஜெயலலிதா கோவம் வந்துச்சு. போப்பாண்டவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி ஜெயலலிதா பேட்டி கொடுத்தாங்க, ப்ரெஸ்லீஸ்லாம் கொடுத்தாங்க. போப்பாண்டவரை கண்டம் பண்ணி இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு, எங்கள் நாட்டில் எந்த சட்டத்தை நிறைவேற்றணும்னு போப் ஒன்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, இப்படிலாம் போப்பை வந்து ஜெயலலிதா கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசினேன். அதெல்லாம் வந்து தமிழகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும், இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. ஆனால் பிஜேபியும் இந்து முன்னணியும் ஆர்எஸ்எஸும் ஜெயலலிதாவை கொண்டாட ஆரம்பிச்சாங்க, போப்புக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அது நேரெதிராக போக ஆரம்பிச்சிது. இதோடு சேர்ந்து அந்தம்மா இன்னொரு மோசமான ஒரு காரியத்தையும் பண்ணாங்க. இந்த கோயில்களில் வந்து ஆடு மாடு பலியிடுவோம் தெரியும் இல்லையா, அவங்களுக்கு வந்து கோழி ஆடு மாடு, மாடு சாதாரணமாக கிடையாது, கோழி ஆடு, இது நம்ம பலியிடுவோம் இல்லையா, இதுக்கு தடை விதிச்சாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அது வந்து இதோட இந்த வழிபாடு இருக்க இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, காருண்யம் பேணணும், விலங்குகளுக்கு கொடுமை அழைக்கக்கூடாது அப்படின்னு. அது வந்து உங்களுக்கு கடா வெட்டி சோறு போடுறதுன்றது தமிழ்நாட்டில் பல ஊர்களில் காலாகாலமாக இருக்க விஷயம், பண்டைய காலத்துலேருந்து இருக்க விஷயம். கோழி வெட்டி போடுறது, சேவல் வெட்டி போடுறது, கோழி அறுத்து போடுறது, ஆடை வெட்டி போடுறது, கடா விருந்து, பல சொந்தங்களை மக்களை இணைக்கிறதே, ஒரு இணைக்கிறதுக்கான சரியான வார்த்தை, பல மக்களை இணைப்பதற்கான, மனித மனங்களை இணைப்பதற்கான, குடும்பங்களை இணைப்பதற்கான ஒரு விழாவாக அது இருந்தது. காது குத்தி கடா வெட்டி சோறு போடுறது, அதை தடை பண்ணோன்னா பெரிய கொந்தளிப்பு வந்தது. ஒரு பக்கம் மதமாற்ற தடை சட்டத்துக்கான எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆடு மாடு இந்த பலியிடுறதை தடுக்கிறது. இது முடிஞ்சோடனே இது ஆரம்பிச்சு, இதோடு சேர்த்து அதையும் கொண்டு வந்தாங்க. இந்த மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த கொஞ்ச நாள்லேயே அதையும் கொண்டு வந்தாங்க, கொஞ்ச நாள்லேயே. அது வந்து பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு. ஆனால் இந்து முன்னணியும் அதில் இன்ட்ரெஸ்டிங்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, மதமாற்ற தடை சட்டத்தை இந்து முன்னணி, பாஜக, விஸ்வ இந்து பரிஷத்து, சங்க பரிவாரங்கள் வரவேற்றன. ஆனால் ஆடு மாடி கோழி பலியிடுறதை வந்து இந்த ராமகோபாலன் இந்து முன்னணி தலைவர் பார்ப்பனர், அவர் இன்னும் சிலர் தான் ஆதரிச்சாங்களே ஒழிய, இந்து அமைப்புகளுக்குள்ளேயே ஒரு பிரிவினர் வந்து ஆடு மாடி கோழி பலி தடையை வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரிதா நான் சொல்றது, புரியுது சார். ஹிந்துத்துவ பாடிஸ்குள்ள பிஜேபி, ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி, இந்த அமைப்புகள் எல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தை ஆதரித்து ஜெயலலிதாவுக்கு பின்னாலும் நின்னாங்க. ஆனால் இந்த ஆடு மாடு கோழியை பலியிடுற தடை மசோதாவை வந்து சட்டத்தை ஒரு பிரிவினர், அவங்க குறிப்பாக பிராமின் டாமினேட்டட் பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்திய இந்து முன்னணி, அந்த ராமகோபாலன் அந்த பிரிவு மட்டும்தான் ஆதரிச்சதை ஒழிய, ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ்குள்ளேயே இருக்கக்கூடிய ஹிந்துத்துவ ஜாதிய இந்துக்கள், பார்ப்பனர் அல்லாத அமைப்புகள், இவங்கள்லாம் அதை எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் உள்ளூர் அறிவாளி எஸ் குருமூர்த்தி துக்ளக் ஆசிரியர், அவர் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை வரவேற்றார்,
ஆனால் வந்து ஆடு மாடு கோழி தடையை வந்து தப்பு, அதை வாபஸ் வாங்கணும் அப்படின்னார். ஸோ அது ஒரு பெரிய ஒரு கொந்தளிப்பை, அதாவது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து அது வந்து ஏற்படுத்திச்சு. இன்ட்ரெஸ்டிங்லி திரும்பவும் சொல்கிறோம், வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் திமுக அங்கம் வகிக்குது, பிஜேபி ஆதரிக்குது, திமுக எதிர்க்குது. கலைஞரோட வந்து எனக்கு அந்த கண்கொள்ளா காட்சி, கலைஞர் வந்து ராபர்ட்ஸன் பார்க்கு அக்டோபர் 24, 2002 உக்காந்துருக்காரு. அங்கே பிஜேபி கவர்மெண்ட்டில் மந்திரிங்க, இவங்க மந்திரிங்க 4 பேர் இருக்காங்க. இங்கே உக்காந்துருக்காரு, அவர் பக்கத்தில் இடதுசாரி தலைவர்கள், மதிமுக, காங்கிரஸ், விசிக, என்ன மாதிரியான ஒரு அரசியல், அதாவது எப்படி சொல்கிறது, மறைந்து விட்டார், அதனால் அவரை பற்றி தவறாக பேச முடியல. ஆனால் இது ஒரு அப்பட்டமான அரசியல் தில்லாலங்கடி வேலை. அவர் புரிஞ்சுக்கிட்டார், கலைஞர் அவரோட சூட்சமமான அரசியல் மூளை தமிழகம் ஜெயலலிதா கையை விட்டு நழுவி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டார். ரெண்டாவது, இந்த மதமாற்ற தடை சட்டம் ஜெயலலிதாவுக்கு எதிராக பெரிய அளவில் திரும்பும், ஜெயலலிதாவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த சட்டம் பெரிய அளவில் அவருக்கு வந்து எதிராக திரும்ப போகிறது. சேம் சே ஜெயலலிதா வந்து ஒரு மாபெரும் வரலாற்று பிழையை செய்திருக்கிறார், வாக்குவங்கி அரசியல் இதுக்கு அவர் எதிராக பெரிய அளவில் திரும்பும் என்பதை 2002 அக்டோபர்லேயே கலைஞர் புரிந்து கொண்டார். அக்டோபர் 2003 பூரா புரிஞ்சுக்கிட்டார். 2024 ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் வரும்போது கலைஞரின் கருத்து மெய்ப்பிக்கப்பட்டது. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, 2018 மே மாதம் ரிசல்ட் வருது, சாரி 2004 மே மாதம் ரிசல்ட் வருது. தமிழகத்தில் வந்து ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, பிஜேபியோட கூட்டு சேர்ந்தாங்க, கூட்டணி மாறிடுச்சு. கலைஞர் என்ன பண்ணார், 2002 அக்டோபரில் இது நடக்குது, 2003 நவம்பரில் முரசொலி மாறா இறந்து போனார். ஒரு வருஷத்துக்கு மேலே 14 மாதம் மருத்துவமனையிலேருந்து இறந்து போனார். அவர் இறந்து போன நவம்பர் 23, 2003 அவர் இறந்து போனார். டிசம்பர் 10, 2003 பாஜக கூட்டணியிலேருந்து திமுக வெளியில் வந்தது. அவங்க வெளியில் வந்த 2 வாரத்துலேயே மதிமுக, பாமக அவங்களும் வெளியில் வந்தாங்க. 2004 ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் கலைஞர் வந்து ஒரு வானவில் கூட்டணியை ஏற்படுத்தினார். திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், பட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக, வானவில் கூட்டணி. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, பாஜகவோட போய் சேர்ந்தாங்க. 2003 99 2004 ஆட்சியில் இருந்த பாஜக கடைசி காலத்தில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்தப்ப கலைஞர் அதில் எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னால் ஓடி வந்து இங்கே சேர்ந்துக்கிட்டாரு. ஆனால் ஜெயலலிதா பிஜேபியோட போய் சேர்ந்தாங்க. பாண்டிச்சேரியோட சேர்ந்து 40-0 ஆளுங்கட்சி ஜெயலலிதா தோல்வி, ஜெயலலிதா பாஜக கூட்டணி படுதோல்வி. திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், விசிக, மதிமுக, பாமக கூட்டணி, விசிக இல்லை பாமக கூட்டணி ஸ்வீப். ஸோ திமுக, காங்கிரஸ், 2 இடதுசாரிகள், மதிமுக, பாமக கூட்டணி அமோக வெற்றி, 40-40. ஜெயலலிதா மண்ணை கவினா 0. இது மே 2வது வாரத்தில் ரிசல்ட் வருது. மே 18, 2004 திடீர்னு ஜெயலலிதா காலையில் இந்த மாதிரி ஒரு 12 மணி வாக்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, நான் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை உடனடியாக வாபஸ் வாங்குகிறேன், நான் வந்து நல்ல எண்ணத்தில் தான் கொண்டு வந்தேன், யாருக்கும் வந்து யாருடைய வழிபாட்டு உரிமையை நான் பறிக்கல, ஆனால் இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, அதனால் இந்த மதமாற்றம் திடீர் மனமாற்றம் எப்படி வந்தது, எப்படி வந்ததுன்னா, முதல்ல இந்த சட்டத்தை அவங்க கொண்டு வந்ததே விரும்பி கொண்டு வரல. அவங்க கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஊசலாட்டத்தில் இருக்குது. டான்சி கேஸில் அவங்க ஜெயிலுக்கு போயிருந்தாங்கன்னா அன்றைக்கி அரசியல் வழக்கு முடிஞ்சிடும், அதுக்கு வாய்ப்புகள் நிரம்ப இருந்தது, ஏன்னா அரசு நிலத்தை இவங்க வாங்கினாங்க. ஸோ அதில் 2002 தான் அந்த ஆர்குமெண்ட்ஸ் முடியுது. 14 மாதம் பொறுத்து 2003 நவம்பரில் தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க. 2002 செப்டம்பரில் ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. 2002 செப்டம்பரில் ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது. 2003 நவம்பரில் தீர்ப்பு வந்தது. அந்த 14 மாதம் வந்து அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஜெயலலிதா, ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா வாழ்க்கையை தலைகீழ போயிடும். அப்போ பிஜேபி கவர்மெண்ட் டெல்லியில், அப்போ பிஜேபியோட கோர் அஜெண்டாவை தான் நிறைவேற்றுறதுன்றது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தன்னுடைய வழக்கில் தான் வெற்றி பெற காரணமாக இருக்கலாம் என்று அம்மையார் நம்பினார் என்று ஒரு கருத்து உண்டு. உடனே இதுக்கு வந்து ஏன் சுப்ரீம் கோர்ட்டு அறிவோடு தான் பேசுகிறியா, நீ புத்தி இருக்கா உனக்கு, எல்லாம் பச்சவனா நீ வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் பிஜேபிக்குன்னா என் சம்மந்தம் கவர்மெண்ட் இருந்ததுன்னா அப்படின்னு சில அறிவாளிகள் கேட்பாங்க. நம்ம சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சவங்க அந்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஸோ கோர் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை ஜெயலலிதா கையில் எடுத்தாங்க. அவங்க நல்ல நேரம் 2003 நவம்பரில் முரசொலிம் அரசத்தை அடுத்த நாள் டான்சி வழக்கு தீர்ப்பில் ஜெயலலிதா விடுதலையானார். 2006 மாதம் பொறுத்து மே 2004 தமிழ்நாட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட், இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் முழு தோல்வி அடைஞ்சு பிஜேபி போய் அங்கே காங்கிரஸ் வந்துடுச்சு. இனிமே காங்கிரஸ் அங்கே இருக்கும்போது நம்ம போய் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை தொட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இது நமக்கு தொடர்ந்தோன்னா 2006 அசம்பிளியில் காட்டோம் அந்த பயம் வந்துடுச்சு, அதனால் வாபஸ் வாங்கினது. கரெக்டாக வந்து அக்டோபர் மே 18, 2004 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்ச நாள்லேயே, அதான் அந்த சட்டம் 1.5 வருஷம் அமலில் இருந்தது. அதே மாதிரி அதோடு சேர்ந்து இந்த ஆடு மதமாற்ற தடை சட்டத்தை வாபஸ் வாங்கின ஜெயலலிதா, அதோடு சேர்த்து
ஆடு மாடு பலியிடுறதுக்கு போட்ட சட்டத்தையும் வாபஸ் வாங்கினாங்க. இதுக்கெல்லாம் மூல காரணம் சார், இப்படி ஒரு சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு அவர்? இல்லை இல்லை, அது வந்து அந்த அம்மாக்கே ஒரு ஷார்ப் மைண்ட் உண்டுங்க. சில பேரை வந்து சொல்லுவாங்க இவர் தான் அவருக்கு அட்வைசர், இவர் சொல்லுதான் சோ சொல்லி கொண்டு வந்தாங்க, ராமகோபாலம் சொல்லி கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் அபத்தமானது. அந்த அம்மா யார் என்ன அட்வைஸ் பண்ணாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு ஷார்ப் மைண்ட் உண்டு ஜெயலலிதா. அவர் ஒரு அசாத்தியமான அறிவு கூர்மை கொண்ட பெண்மணி. அவரோட அறிவு கூர்மையில் யாருக்கு எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. தன் நலன் விரும்பி, நான் சொன்னேன் இந்த டான்சி வழக்கு சுப்ரம், தன் நலன் விரும்பி தான் அவர் இதை செஞ்சார். இனிமேல் இது வேலைக்காகாது, இதுக்கு அவசியமும் இல்லை. ரெண்டாவது, இனிமேல் இதை தொங்கினோம்னா 2006 அசம்பிளியில் நம்ம தோற்றுறோம்னு தெரிஞ்சிடுச்சு, உடனே வாபஸ் வாங்கினேன். ஆகவே அந்த காலகட்டத்தில் நான் நினச்சி பார்க்கும்போது அந்த அம்மா வந்து அவ்வளோ ஒரு அவசியமே இல்லாமல் கொண்டு வரப்பட்ட மதமாற்ற தடை சட்டம். ஏன்னா மதமாற்றம் என்பது வந்து தலித்துகள், குறிப்பாக தலித்துகள், அவங்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம். இந்து மதத்துக்குள்ளே நடக்கக்கூடிய கொடுமைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு கிறிஸ்தவத்துக்கோ இஸ்லாத்துக்கோ போகிறதுன்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அது கூட இல்லைன்னா அவங்க ரொம்ப இன்னும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா இந்து மதத்தில் இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் அத்தகைய கொடுமைகள். ஒரு தலித்துக்கு இந்து மதத்தில் இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் என்பவை சொல்லி மாளாத கொடுமைகள். அவங்களுக்கு விமோசனமாக இருப்பது எதுன்னா அதுதான். அதை போய் இந்த அம்மா கை வச்சோன்னே வாஷ் அவுட். ஆனால் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அம்மா, அங்கேயும் கவர்மெண்ட் மாறிடுச்சு, இதை கை வச்சோன்னா நம்மளை இங்கே ஓஷுவானுங்க, அசம்பிளிலையும் காலி பண்ணிட்டுவாங்கன்னு தெரிஞ்சுதான் அதை வாபஸ் வாங்கினாங்க. அசம்பிளியில் அவங்களுக்கு தோல்வி தானே? 2006 தோத்தாங்க, ஆனால் 60 சீட்டு ஜெயித்தாங்க. பெரிய விஷயம் அது வந்து இந்த 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 சட்டங்களெல்லாம் வாபஸ் வாங்கினதால மக்கள் அவங்களுக்கு வந்து வாக்களித்தாங்க. பார்லிமெண்ட்டில் ஜெயலலிதாவை 100% நிராகரித்த தமிழக மக்கள் ஒரு கண்ணியமான வெற்றியை, இப்படி சொல்லலாம், கண்ணியமான தோல்வியை ஜெயலலிதாவை கொடுத்தாங்க. 132 சீட்டில் இருந்த ஜெயலலிதாவுக்கு 160 சீட்டு கொடுத்து உட்கார வச்சாங்க. பெரிய விஷயம், அவங்க ஜெயிச்சதில் கிட்டத்தட்ட 50% சீட்டை கொடுத்து அவங்கள உட்கார வச்சாங்க. ஆனாலும் திமுகவும் மெஜாரிட்டி கிடைக்கல. திமுக 2006 வந்து இப்போ 96 சீட்டு தான் வாங்குச்சு. 118 சீட்டு மெஜாரிட்டிக்கு வேணும். 96 சீட்டு தான் திமுக ஜெயிச்சது. ஜெயலலிதா 61 சீட்டு, காங்கிரஸோட 36, பாமகவோட 18. இவங்க ரெண்டு பேரும் வெளியிலேருந்து ஆதரித்ததால் திமுக ஆட்சியில் இருந்தது. அதனால தான் ஜெயலலிதா சார் கடைசி வரைக்கும் மைனாரிட்டி திமுக மட்டும் மைனாரிட்டி திமுக மட்டும் சொன்னாங்க. அது உண்மை தான், ஜெயலலிதா சொன்னாலும் சொல்லட்டும் அது உண்மை தான். உனக்கு தனி மெஜாரிட்டி இல்லைன்னா நீ கூட்டணி சர்க்கார் அமைக்கணும், ஆதரிக்கிற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், அப்போ தான் அது கூட்டணி சர்க்கார். அவன் வெளியிலேருந்து உன்னை ஆதரவு பண்ணால் அது மைனாரிட்டி கவர்மெண்ட். ஜெயலலிதா சொன்னது 100% உண்மை தான், அவர் சொன்னாலும் சொல்லாட்டே அது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆகவே இந்த மதமாற்ற தடை சட்டத்தை குறித்த புரிதல் நமக்கு வேண்டும். இன்றைக்கி என்னென்னா மதமாற்றம் என்பது வந்து குறிப்பாக தலித் மக்கள் இந்து மதத்திற்குள் கொடுமைகளை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் பீப்புள் அவங்களுக்கான ஒரு விமோசனம், சாப விமோசனம் தான் வந்து. சாப விமோசனம்னா அவங்க பண்ணாத சாபத்துக்கு இந்த சமூகம் கொடுத்த சாபம், பார்ப்பனிய சக்திகளால் கொடுக்கப்பட்ட அந்த சாபத்திற்கு அவர்களுக்கான ஒரே விமோசனம் என்பது மதம் மாறக்கூடிய அந்த உரிமை. அதை இனிமேல் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் கை வைக்க முடியாது. 2004 படுதோல்வி அடைந்த ஜெயலலிதா தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்டு திருத்தி கொண்டார். அந்த விதத்தில் அது ஒரு நல்ல நிகழ்வு என்று தான் நான் பார்க்க வேண்டும். மிக்க நன்றி சார். மதமாற்றம் பற்றி ஜெயலலிதா அவர்கள் செய்த இயற்றிய சட்டம், பிறகு அது அவரே வாபஸ் வாங்கிய விஷயம் இன்று பல்வேறு விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி.